அருளே ஆனந்தமே என்ற நீண்ட பல சிந்தனைகளையும் பல்வேறு இனிய பெருமிதங்களையும் நாம் உணர்வதற்கு துணை நிற்கிற தலைப்பு ஒன்றில் கடந்த நான்கு நாட்களாக பெருமக்களே திருவிளையாடல் புராணத்தின் 35வது திருவிளையாடலாக ஒழுங்கு செய்ய பெற்றிருக்கிற தண்ணீர் பந்தல் வைத்த திருவிளையாடலை நான் உங்களுக்கு வரிசையாக விரித்து சொல்லி வருகிறேன். நிறைவாக தன் முன்னே கொண்டு வந்து வஞ்சகத்தன்மையோடு படை கொண்டு வந்து தன்பால் அன்பு உடையவனும் ஒரு நேரத்தில் தன்னை தரிசிப்பதற்காக வந்த நேரத்தில் அவனுக்கு வாயிலமைத்து தந்து அவன் வழிபாட்டுக்கு வழி திறந்து விட்டவனுமாக இருக்கிற சிவபெருமான் என் அன்பனுக்கு தீங்கு செய்த இவனுக்கு என்ன தண்டனை தர வேண்டுமென்று பாண்டியன் வினைவி நிற்கிறானாம். ரொம்ப அழகான இடம் இந்த இடம். சான்றோர்கள் என்றைக்கும் சான்றோர்களாகத்தான் இருப்பார்கள். அவசரப்பட்டு ஒன்றை எப்பொழுதும் சொல்லவே மாட்டார்கள். திருவள்ளுவர் பலவற்றை நல்லது 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 என்று சொல்லுவார். அது நல்லது இது நல்லது என்று நன்றுங்கிற வார்த்தையை பயன்கொள்ளுவார். அப்படி கொள்ளுகிற பொழுது ஒரு நேரத்தில் திருவள்ளுவரையே மறித்து ஒரு இளைஞன் கேட்டிருக்க வேணும், பலவற்றை நன்று 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 என்கிறீர்களே பெருமானே, நீங்கள் நன்று நன்று என்று சொல்வதிலெல்லாம் நன்றி எது அப்படின்னு ஒரு கேள்வியை திருப்பி கேட்டானாம். சிரித்து கொண்டே திருவள்ளுவர் சொன்னார், அது ஒன்றும் பெரிதில்லையப்பா, எல்லாமே நல்லது. ஆனால் எல்லாவற்றை விட மிக நல்லது என்னென்ன, 10 அறிஞர்கள் கூடியிருக்கிற சபையில் அவசரப்பட்டு வாய் திறக்காமல் இருப்பது தான் நல்லதிலெல்லாம் மிகச்சிறந்த நல்லதுன்னாராம். நன்று என்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவாச் செறிவு. என்ன அழகான குரல் பாருங்கள். அறிஞர்கள் கூடியிருக்கிற சபையில் அறிஞர்களை பேச விடணும். நம்மை மாதிரி கொஞ்சம் அறிவு குறைபாடு உடையவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கணும். தம்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நமக்கு உரிய நேரத்தில் அவர்கள் கேட்கிற போது கருத்து சொல்லணுமே தவிர, இல்லைன்னா நாம் போய் அதிலே சிக்கி கொள்ளுவோம். பெருமான் உலகத்துக்கெல்லாம் தந்தையும் தாயுமாக இருக்கிறவன் மட்டுமில்லாது தன்னுடைய கீழே இருந்து தன் திருவடிகளை வணங்குகிற பாண்டியர்கள் எத்துணை நீதியும் நேர்மையும் உடையவர்கள் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். தான் ஒரு பிழை செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்த மறுவினாடியே பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என்று மயங்கி விழுகிறான். அடுத்த நிமிடம் அவனுடைய ஆவி பிரிகிறது என்று இளங்கோவடிகள் பாண்டியர்களுடைய நீதித்திரத்தை சிலப்பதிகாரத்திலே எடுத்து காட்டுகிறார். அவசரப்பட்டு இரவு நேரத்தில் தனித்திருந்த ஒரு பெண்ணின் வீட்டு கதவை தட்டுகிறான் பாண்டியன். அது வழக்காக வருகிறது. வந்த நேரத்தில் தான் தான் அந்த குற்றத்தை செய்தவன் என்று தெரிந்து கொண்டவனாகிய பாண்டியன் தண்டனை என்னன்னு தானே தீர்மானிக்காமல் பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்களை பார்த்து, நம்முடைய நாட்டில் தனித்திருக்கிற பெண்ணினுடைய வீட்டு கதவை இரவு நேரத்தில் தட்டியவனுக்கு என்ன தண்டனை தரலாம் சொல்லுங்கள் அமைச்சரேன்னு சொன்னதும் அமைச்சர்கள் சொன்னார்கள், எந்த கை தட்டியதோ அந்த கையை வெட்டி விடலாம்னு. உடனே தன்னுடைய வாளை எடுத்து தட்டிய தன்னுடைய வலக்கையே இடக்கையால் வெட்டினான், நீதி வழங்கினான். அவன் நீதி பார்த்து பாண்டி நாட்டு மக்கள் அவனுக்கு பொன்னால் கை செய்து வைத்தார்கள். அவன் பொற்கை பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறான். எனவே காலகாலமாக நீதி தவறாத மரபிலே வந்திருக்கிற பாண்டியன் ஒரு மன்னனை சிறைப்பிடித்து கொண்டு வந்து தன் முன் நிறுத்துகிற பொழுது இவனை என்ன செய்யலாம் என்று கேட்டபொழுது, அவனுக்கு நீதி வழங்க தெரியவில்லைங்கிற இடத்துல தான் இறைவன் வருவானே தவிர மனித எத்தனங்கள் இதற்கு மேல் செல்லாதுங்கிற இடத்துல தான் இறைவன் வந்து தலையிடுவானே தவிர அவனவன் ஆற்றலுக்குள்ளே நடைபெறும் என்கிற வரையிலும் இறைவன் வேடிக்கை பார்த்து நிற்பானே தவிர தான் தலையிடுவதில்லை. நன்கு ஆன்மீகம் தெரிந்த பெருமக்கள் உணர வேண்டிய செய்தி. அப்படி கேட்டதும் சொன்னானா, என்ன தண்டனை தரலாம் சொல்லுங்கள்னு. அறவன் நீ அல்லையோ அப்பா, நீ தரும நெறி தெரிந்தவனடா. ராஜேந்திர பாண்டியனை பார்த்து, அறவன் நீ அல்லையோ, உன் அகத்தினுக்கு இசைந்து செய்க, இவர்கள் செய்திருக்கிற பிழைக்கு என்ன தண்டனை தரலாம் என்று உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய், எதற்காக என்னிடம் கேட்கிறாய், வெற்றிக்கு துணை நிற்பதுதான் என்னுடைய கடமை, தவறு இழைத்தவனுக்கு என்ன தண்டனை தருவது என்பதை, நீ தரும நெறி நிற்பவன், நீ கொடுங்கோலனாக இருந்தால் நான் ஒரு தீர்ப்பு சொல்லலாம், பாரம்பரியமாக தர்ம நெறியில் இருக்கிறவன் நீயும் தர்மமுடையவன், அறவன் நீ அல்லையோ, நீ தர்மவான் அல்லவா, உன் அகத்தினுக்கு இசைந்த செய்க, எது உன் மனத்துக்கு பொருந்துகிறதோ
அதை செய்யப்பா என்று இறைவனது அருளால் வாநின்று எழுந்த மொழி கேட்டு அசரீரியாக பெருமான் சொன்னானாம். ரொம்ப அருமையான பதிவுகள் இப்படிப்பட்ட பதிவுகள் எல்லாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மனிதர்கள் அவரவர்களும் தங்கள் தங்கள் உளத்திற்கு மாறுபடாது நேர்மையோடு வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிற தீர்ப்பு, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் சொல்லுகிற மிகச்சிறந்ததாகிய நடுநிலை சொற்களெல்லாம் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படும்னு. கிராமப்புறங்களிலெல்லாம் அன்றைக்கு ஏது வழக்கு மன்றங்கள், இத்தனை நீதிமன்றங்கள், இத்தனை வழக்கறிஞர்கள், இத்தனை தீர்ப்புக்கள் உண்டா? ஊரிலே சான்றோர்கள் ஒரு மரத்தடியில் கூடுவார்கள். நீதி வழங்குகிற நேர்மை பண்பு தவறாதவர்கள் வழக்கை ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லுவார்கள். அதை அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டதென்று ஆயிரம் கதைகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறதே, அதை தெரிந்து கொள்ளணும். இறைவனது அருளால் வாநின்று எழுந்தது மொழி கேட்டு வையை துறைவனும் அறத்தினாற்றால் சோழனை சேலாமா என்ன செய்தான், மறவைய பரிபூன் மற்றும் வழங்கினான் விடுத்தான். ஒன்றும் சொல்லாமல், தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய சொக்கநாதன் தாழ்மலர்களில் அன்பு வைத்தவன் இந்த காடு வெட்டிய சோழன். அவனை அழைத்து வந்து ஒருமுறை பெருமான் நம்மை தரிசிக்க வைப்பதற்கு, இறைவனை தரிசிக்க வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறான். அவன் தெரியாமல் தம்பி சொல் கேட்டு இந்த தவற்றை செய்திருக்கிறான். தண்டிப்பதை விட நாம் நட்பு பாராட்டுவோம் என்று கருதி பகையை பகையால் வெல்வதை விட பகையை நட்பால் வெல்வது எளிது என்று தெரிந்திருக்கிறவனாகிய ராசேந்திர பாண்டியன் அவனுக்கு சில குதிரைகளையும் யானைகளையும் பரிசு பொருள்களையும் தந்து ராஜ மரியாதையோடு காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி வைத்தானா? கை கட்டி நடுங்கி கொண்டிருக்கிறான் இந்த பக்கத்தில் உடன் பிறந்தவனாக இருக்கிற தம்பி. வள்ளல் தன் தம்பி என்னும் மன்னவர் சிங்கம் தன்னை, அந்த மன்னவர் சிங்கம் இருக்குதே அந்த சிங்கம் பக்கம் காட்டி கொடுத்துவிட்டு தான் முணக்க மனம் முடிக்க வேண்டிய பெண்ணை போய் மாற்றி மனம் முடித்து கொண்டு தன் படைகளையும் அழைத்து கொண்டு போய் தன்னாட்டின் மீதே, தாய் நாட்டின் மீது படையெடுத்து வந்தவனை வெட்டி போட்டிருக்கலாம். ஆனாலும் மனம் கொண்டவனாகிய ராசேந்திரன் சிங்கம் தன்னை தள்ளரும் தருக நான்மை தருக்கு அற அவனுக்கு இருக்கிற உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்து தான் ஆள் செல்வம், தான் ஆண்டு கொண்டிருப்பதாகிய மிகப்பெரிய மதுரை செல்வத்தில், பாண்டிய நாட்டு செல்வத்தில் ஒரு பகுதியை மட்டும் தன் தம்பிக்கு கொடுத்து போ, என் கீழே இருந்து ஒரு சிற்றரசன் போல் இருந்து அந்த பகுதியை ஆண்டு கொண்டு அதில் வருகிற வருமானத்தில் வாழ்க்கை நடத்து, வேறு எந்த வலிமையும் உனக்கு இல்லாமல் அவனுடைய சிறகுகளை அறிந்துவிட்டு ஆனால் உடன் பிறந்தான் என்கிற காரணத்தால் சின்ன உரிமைகளை வழங்கி வெளியில் அனுப்பிவிடாமல் தளரும் தருகன் ஆண்மை தருக்குறத்தான் ஆண் தான் செல்வம் உள்ளது சிறிது மாற்றி ஒதுக்கி கொஞ்சமாக செல்வத்தை கொடுத்து எவ்வுயிர்க்கும் தாயாய் பழநீர் காகிலம் காத்து பல்வளம் பழுக்க வாழ்ந்தான் என்று அவனை எப்படி வைத்துவிட்டு அதற்கு பிறகு பழநீர் இந்த அகிலம் காத்து கடலால் சூடப்பட்டிருக்கிற இந்த உலகத்துக்கு பாதுகாவல் செய்து எப்படி வாழ்ந்தானா, பல்வளம் பழுக்க வாழ்ந்தான்னு போடுறார். பலவளத்தோடு வாழ்ந்தான்னு சொல்லாமல் பல்வளமும் கனியேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு வார்த்தை போடுறார். பல்மணம் பழுக்க வாழ்ந்தான் என்றால் எல்லாம் அவனுக்கு கனிந்து வந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கை நேர்மையும் அன்பும் நடுநிலைமையும் மன்னிக்கும் ஆற்றலும் இறை பக்தியுமுடையவர்களுக்கு என்றைக்கும் கனியாகத்தான் இருக்குமே தவிர காயாக இருக்காது. அப்படி கனி பெற்றதை திறம்படைத்தவனாகிய இந்த ராசேந்திர பாண்டியன் பொருட்டு பெருமான் எளிவந்த தன்மையோடு தண்ணீர் பந்து வைத்து அருள் பாலித்து அவன் நீதியில் தான் குறுக்கிடாத பெருமிதத்தை எடுத்து சொன்ன கதையின் நிறைவு பகுதிகளை பாடுவோது வாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு இன்னும் ஒரு அழகிய கதையோடு அடுத்த திங்கட்கிழமை உங்களை சந்திப்பேன் என்பதை சொல்லி உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. அரவணி அல்லையோ, அரவணி அல்லையோ உன் அகத்தினுக்கு அரவணி அல்லையோ உன் அகத்தினுக்கு இசந்த உன் அகத்தினுக்கு இசைந்த செய்கன்று நரே ஆ.
இறைவனதருளால் வானின்று எழுமொழி கேட்டு வைகை துறைவனும் வைகைத்துறைவனும் அறத்தினாற்றார் சோழனை சிலமால் யானை மரவய பரிபூள் மற்றும் வழங்கினான் விடுத்தான் பின்னரு வள்ளரன் தம்பி என்னும் மன்னவர் சிங்கந்தன்னை வள்ளரன் தம்பி என்னும் மன்னவர் சிங்கம் தன்னை கள்ளரும் தருகணான் தருக்கர தானாள் செல்வம் வள்ளரன் தம்பி என்னும் மன்னவர் சிங்கம் தன்னை கள்ளரு தருகமான தருக்கர தானாள் செல்வம் வள்ளரன் தம்பி என்னும் மன்னவர் சிங்கம் தன்னை கள்ளரு தருகணான் தருக்கர தானாள் செல்வம் கள்ளரு தருகணான் தருக்கர தானாள் செல்வம் உள்ளன சிறிது காற்றி சிறிது மாற்றி ஒதுக்கியம் உயிர்க்கும் தாயாய் உள்ளன சிறிது மாற்றி ஒதுக்கியம் உயிர்க்கும் தாயாய் உள்ளன சிறிது மாற்றி போது கியம் உயிர்க்கும் தாயாய் உள்ளன சிறிது மாற்றி போது கியம் உயிர்க்கும் தாயாய் உள்ளன சிறிது மாற்றி ஒதுக்கியம் உயிர்க்கும் தாயாய் சிறிது மாற்றி ஒதுக்கியோ உயிர்க்குதாயாய் பள்ளனி தகலங்காற்று பள்ளனி தகலங்காற்று பல்வளம் பழுக்க வாழ்ந்தான் உள்ளன சிறிது மாற்றி உள்ளன சிறிது மாற்றி ஒதுக்கியோ பள்ளனி தகலங்காத்து.